மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதிரவன். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து பேச போகிறோம். ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சி எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி என்னென்னா, கிரிப்டோ கரன்சியில் ரொம்ப டிசம்பர் மாதம் எப்பயுமே வந்து ரேட் வந்து கம்மியாகும். ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம் அப்படின்றதுனால வேர்ல்டு லெவலில் இந்த கிரிப்டோ கரன்சி இருக்கிறதுனால ரேட் ரொம்ப கம்மியாகும். இந்த சமயத்தில் வந்து எல்லாருமே பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, ரேட்டு கம்மியாக இருக்குது, அதனால இது காயின் வாங்கலாமா வேணாமா, ரேட் ஏறுமா அப்படின்ற டவுட்டில் நிறைய பேருக்கு வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயந்தான். ஆனால் இந்த டைமில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ்ஆர்பி காயின் இருக்குது பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த எக்ஸ்ஆர்பி காயின் வந்து நம்ம வந்து இதில் வந்து இந்த மந்த்துக்குள்ளே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஜனவரி ஃபிப்ரவரியில் கண்டிப்பாக இந்த காயினோட ரேட் வந்து ஏறும். ஏன்னா இந்த ஒரு வாலெட்டை பேஸ் பண்ணி இந்த காயின் வந்து ஏறப்போகிறதுல வேர்ல்டு லெவலில் வந்து எப்படி நமக்கு ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் போயிட்டுருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் டிசம்பர் முடிஞ்சதும் ஜனவரிலேருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான், கடந்த 3 வருஷமாக டிசம்பர் மாதம் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஜனவரி ஃபிப்ரவரியில் ஏறும். உதாரணத்துக்கு ஒரு 1000 காயின் நம்ம வாங்குறோன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 1000 காயின் வந்து இன்றைக்கி ரேட்டில் வந்து இங்கே பாருங்கள், 14469 ரூபா. ஸோ இந்த காயின் வந்து ஒரு மாதம் கழித்து வந்து கண்டிப்பாக மினிமம் ஒரு 20 ரூபாவது இருக்கும். 20 ரூபா இருக்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு 14400 சொல்லிருந்தது, இப்போ வந்து 15000 வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நமக்கு ஒரு மாதமோ 2 மாதத்துக்கு வந்து 20000 ரூபா அந்த ரேட்டு போகும். அந்த டைமில் 20000 வந்து ரேட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலன்னா, அந்த டைமில் வந்து சேல்ஸ் பண்ணால் ஒரு 5000 ரூபா கண்டிப்பாக மார்ஜின் வரும். அதே மாதிரி 14 ரூபா இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-5 வருஷத்துக்கும் இந்த 14 ரூபா 13 ரூபா அதுக்கு கீழே வந்து இந்த காயின் வந்து இறங்கினது கிடையாது. வேர்ல்டில் கிரிப்டோ கரன்சியில் நம்பர் டாப் 3 இருக்கிற காயின் இந்த எக்ஸ்ஆர்பின்னு இருக்குது பாருங்கள், இந்த காயின். ஸோ இந்த காயினை கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை ETH நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 9352 ரூபா இருக்குது, LTC வாங்கணுங்க 2900 ரூபா இருக்குது, BCH இருக்குல்ல அந்த காயின் வாங்குறோம் வாங்கலாம். இந்த இதில் வாங்குறாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தான். அதே மாதிரி நம்மளோட பிட்காயின் BTC காயின் வந்து 5,26,200 ரூபா இருக்குது. இந்த காயினில் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம், பை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பை பண்ணிவிட்டு இந்த டைமில் பை பண்ணுங்கள், இன்னொரு 2 மாதம் கழிச்சு சேல் போயிட்டு நம்ம எவ்வளோக்கு விற்கணும்னு நினைக்கிறோமோ சேல் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா இந்த காயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நான் உங்களுக்கு பர்டிகுலராக போடுறேன். தேங்க்யூ.